ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்க தமிழ் டேக்கர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி 4K வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னா எல்லோரும் வச்சு தள்ளு வாங்கி அப்படிலாம் இல்லை, ஒரு சிம்பிளான சூப்பரான 4K, அதாவது ரொம்ப பேர் உங்கள் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணி கிரியேட் பண்ணி போடுற மாதிரி ஒரு 4K வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரெண்டு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கைன் மாஸ்டர் வந்து ஒன்று, ரெண்டாவது வந்து இன்ஷோட் ப்ரோ அப்படின்ற ஆப்பு. இந்த ரெண்டு ஆப்புமே ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதாவது கொஞ்சம் ஆப்ஷன் இருக்கும், கொஞ்சம் ஆப்ஷன் இருக்காது. இதோட ப்ரோ வெர்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான், கொஞ்சம் எம்பி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றது அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க. கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணால் இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணணும் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நம்ம 9:16 தான் கொடுக்குறோம், அதான் ஃபுல்லாக இருக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. இதோட கைன் மாஸ்டரோட பேசிக் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா, நான் வந்து இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அந்த பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டூல்ஸ் வந்து தெரியும். இப்போ வந்து நம்ம ஸ்னாப் சீட்டில் வந்து தான் நான் அந்த அவதாரோட ஒரு இது வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதாவது 720 pixels வந்து தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நான் வாய்ஸ் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன், இல்லைனா ஏதாவது காப்பி ரைட் ப்ராப்ளம் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணால், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜூம் பேன் ஜூம், அதை கிளிக் பண்ணி இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அதையும் கிளிக் பண்ணிடணும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஒன்று, அதை கிளிக் பண்ணோம்னா ஈக்குவல் அதை கிளிக் பண்ணிட்டு பின் பண்ணால் அதாவது ரெண்டு கையை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்தோம்னா ஜூம் ஆயிரும், அதாவது வீடியோ வந்து இந்த மாதிரி ஜூம் ஆயிரும். கிளிக் பண்ணிடலாம். இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் உள்ளது வந்து இந்த அளவுக்கு இந்த இடத்துல கட் பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல கட் பண்ணுவோம். இடத்துல கட் பண்ணியாச்சு, கட் பண்ணிட்டோம். கட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணா, ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பீடில் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் சின்னதாக கூட்டி வச்சுக்கோங்க. சாங் ஆட் பண்ணுன்னா ஆடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் சாங் ஆட் பண்ணிக்கிறோம். நான் சாங் இப்போ ஆட் பண்ணல, இது வந்து 1 நிமிஷம் வீடியோவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக க்ரோப் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 30 seconds வர மாதிரி, இல்லைனா இடையில கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் கொடுத்துருங்க. ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இந்த ஒரு சின்ன போர்ஷனை டெலிட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இந்த இடத்துலையும் கொடுத்துட்றேன். ஓகே, இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 35 seconds ஓகே, ரைட்டில் வந்து கிளிக் பண்ணிடலாம். ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. அதாவது கிளாரிட்டி மங்கின மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி ஓகே, எடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா செட்டிங்ஸில் போயிருங்க. இதில் வந்து ஒன்று இருக்காது, வெளியே வந்துட்டு இந்த எக்ஸிட் பட்டன் அமைக்கிறீங்க. அமைக்கிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா ஒரு செட்டிங்ஸு, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ அவே கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் அலோவ் எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் 60 frames per second அப்படின்னு பார்த்தீங்களா, அதை டிக் கொடுத்துருங்க. அதை டிக் கொடுத்தோன்னே வெளியே வந்துட்டு அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இதை ஷேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ரேம், அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஃப்ரேம் இருக்கணும் அப்படின்னு அதை கேட்கும். இப்போ நம்ம ஹெச்டி 720 pixels 60 frames கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் ஆகுது, அதாவது ஒரு செகண்டுக்கு 60 photos அந்த ஃப்ரேமில் இருக்கும். அப்போ வந்து அது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்றதும் அது குறிப்பிடுது. இப்போ வந்து நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து இன்ஷாட் ப்ரோவில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தாலாம். இன்ஷாட் ப்ரோ வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிக் காணிச்சிடும், அதாவது ப்ரோ வந்து ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு காணிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துருங்க. அடுத்து வந்து வீடியோ கொடுங்க, வீடியோ கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதை கிளிக் பண்ணிடுங்க, டிக் பண்ணிடுங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஒரு கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா, கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கூட்டணும். கான்ட்ராஸ்ட்டை கூட்டிட்டு சேச்சுரேஷன் அதை வந்து ஒரு மேக்ஸிமம் ஹை என்டர்டாக கூட்டிடணும். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைலைட்ஸ் இருக்குது பார்த்திங்க, அதை லேசாக கூட்டிக்கோங்க. ஷேடோ வந்து குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் லேசாக குறைச்சிக்கோங்க, ஒரு 5, 4, 3. அதுக்கப்புறம் வந்து விஜினிட்டி இருக்குது பார்த்திங்களா, அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா வைக்க வேண்டாம். இப்போ ஒரு விஜினிட்டி இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃபிலிம் லுக் இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லைட்னஸ் வந்து லைட் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப ஃபில்டர் இருக்கும், உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ. நான் இந்த ப்ளூ கலர் ஃபில்டர் வந்து அட்ராக்டிவாக இருக்குது, ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அடுத்து வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஷார்பன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த ஷார்பனை கூட்டுறீங்க, ஃபுல்லாக கூட்டுறீங்க.
நீங்கள் ஷார்பனை எவ்வளோ ஃபுல்லாக கூட்டிங்களோ, இப்போ இது வந்து ஷார்பனை நீங்கள் எவ்வளோ கூட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வீடியோட இது சேஞ்ச் ஆகும், அதாவது கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது இப்போ நார்மலாக இருக்குது, ஷார்பன் கூட்டணும்னா எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஃபில்டரில் போயிட்டு ஷார்பனை வந்து கம்மி பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு சரியாக தெரியாதனால ட்ரிம் பண்ணிக்கிறேன் நான். இந்த இடத்த ட்ரை பண்ணலாம். ஃபில்டரில் போயிட்டு எஃபெக்ட், எஃபெக்டில் வந்து ரொம்ப எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த மாதிரி ஓடுறது, லைட் எரியும் சில இதில், பனி விழுகும், இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகும், இது மாதிரிலாம் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி ஒரிஜினல் கொடுத்துட்டு ஷார்பன் வந்து இப்போ கம்மி ஆகிட்டா வீடியோ வந்து அதாவது சொதப்பலாக இருக்கும். ஷார்பன் வந்து ஒரு இந்த அளவு கூட்டினீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் வேணால் நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம், வார்மாக இருக்கணுமா கூலாக இருக்குமா, இது கூலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அதாவது நார்மலாக உள்ளது எப்படி இருந்துச்சு இப்போ உள்ளது எப்படி இருக்குது அப்படின்னு. இதை நான் கம்பேரிசனில் வந்து ரெண்டையும் ப்ளே பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நாளைக்கு செம்மையான சூப்பரான அசத்தலான அட்டகாசமான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாளைக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றது கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா, பை, சீ யூ.